கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த காலை வேளையில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வார்த்தைகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான மன்னா ஏசாயா 45:4 சொல்கிறது, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபீடத்தில் இருக்கிற புதையல்களையும் கொடுப்பேன். ஆம் பிரியமானவர்களே, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை ஒளிபீடத்தில் காணப்படுகிற புதையல்களை தேவன் தந்தருளுகிற தேவனாய் இருக்கிறார். இந்த காலை வேளையிலே கூட இந்த வார்த்தை நீங்கள் விசுவாசியுங்கள். உங்கள் வாழ்விலே தேவன் பொக்கிஷங்களை தருகிற தேவனாய் இருக்கிறார். தேவ சமூகத்திலே நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாய் காணப்படும் பொழுது அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபீடத்தில் உள்ள புதையல்களையும் தேவன் தந்தருளுகிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கும் கூட உங்கள் வாழ்விலே இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தேவன் தந்தருளே நம்மை நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்குற அன்பு சகோதரனே சகோதரியே, எந்தெந்த காரியத்திலே நீங்கள் விடாய்த்து போய் காணப்படுகிறீர்களோ, சோர்வுகளோடு காணப்படுகிறீர்களோ, இன்றைக்கு இந்த சோர்வை தேவன் மாற்றி உங்கள் வாழ்விலே அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபீடத்தில் உள்ள புதையல்களையும் தேவன் தருவார் என்று நீங்கள் விசுவாசியுங்கள். உங்களுக்கு வந்து சேர வேண்டிய என்னென்ன காரியங்கள் காணப்படுகிறதோ எல்லாவற்றிலும் தேவனுடைய வல்லக்கரம் இறங்கி அவர் உங்களை நடத்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் உங்கள் வாழ்விலே வழிகளை திறக்கிற தேவனாக இருக்கிறார். நிச்சயமாகவே என்னென்ன காரியத்திற்காக நீங்கள் காத்திருக்கிறீர்களோ தேவனுடைய கரத்திலே நாம் அடங்கி காணப்படும் பொழுது கர்த்தரை காரியங்களை வாய்க்க செய்கிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு அந்த காரியத்தை தேவன் உங்களுக்காக செய்வாராக நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த காலை வேளையிலே கூட அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபீடத்தில் உள்ள புதையல்களையும் கொடுப்பேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே? எங்களுக்கு வந்து சேர வேண்டிய காரியங்கள் என்னென்ன காரியங்கள் உண்டோ, என்னென்ன ஆண்டவரே வழக்குகள் உண்டோ, எல்லாவற்றையும் தீர்ப்பு ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் சாதகமாய் வர கர்த்தர் உதவி செய்து அதில் சமாதானத்தை கட்டளிட்டு என் தேவ நீர் ஆண்டவரே அந்த காரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை ஒளிவிடத்தில் உள்ள புதையல்களை என் தேவன் தந்து நீ நடத்தும்படிக்காய் ஜெபிக்கிறேன். என் தேவன் ஒவ்வொரு குடும்பங்களை பலப்படுத்தும்படிக்காய், ஒவ்வொருவரையும் என் தேவ நீர் ஆசீர்வதிக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம். விடாயத்தப்போ காணப்படுகிற ஒவ்வொருடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா சோர்வுகள் பலவீனங்களை மாற்றி என் தேவன் நடத்துவார் என்ற விசுவாச லக்கோடு அவர்கள் காணப்பட கர்த்தர் கிருபை செய்யும்படிக்காய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்விலே என்னென்ன அடைப்பட்ட வாசல்கள், என்னென்ன தோல்விகள், அந்த தோல்விகள் இன்றைக்கு ஜெயமாய் மாறட்டும். என் தேவன் ஒவ்வொருடைய கரத்தை பிடித்து நடத்த போறக்கிறவைக்காக, வழிகளை திறக்க போறக்கிறவைக்காக அந்த காரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை ஒளிபீடத்தில் உள்ள புதையல்களை தந்து நடத்துவீராக. நீரே நடத்தும் மாறநாதா. கர்த்தராகிய இயேசுவே சீக்கிரம் வரும். ஆமேன்.